தங்களுடைய அரசியல் மரியாதையான அரசியல் என்றும் பிரதமரை 29 பைசா என்று அழைக்கும் உதயநிதி ஸ்டாலின் எல்லை மீறி பேசினால் நாங்களும் மீறுவோம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மருத்துவ காப்பீடு ஈரோட்டில் மட்டுமே 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு 184,153 பேர் பயன்படுத்தி இருக்கிறார். 184,000 பேர் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது கணக்கு இல்லையா? இதை எல்லாம் கூட்ட மாட்டாங்களா? மத்திய அரசு நேரடியா பட்ஜெட்டுக்கு நீ எவ்வளவு பணம் கொடுத்த, அதுதான் 29 பைசா. அதனால்தான் நம்முடைய தொண்டர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் முடிவு செய்திருக்கின்றோம். எங்களுடைய அரசியல் மரியாதையான அரசியலாக இருந்தாலும் ஒரு கோட்டை தாண்டும் பொழுது நாங்களும் அந்த கோட்டை தாண்டுவோம். 29 பைசா மோடி என்று சொன்னால் கஞ்சா உதயநிதி என்று திரும்ப நீங்க சொல்லுங்க. கஞ்சா உதயநிதி என்று நீங்க சொல்லுங்க. நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் மூளை முடிக்கெல்லாம் கஞ்சா, தமிழ்நாடு வளர்ந்திருக்கும் இல்லையா? கஞ்சா விற்பனை வளர்ச்சி அடைந்திருக்க. முதல்ல பாத்தீங்கன்னா பெரு நகரத்தில் இருக்கக்கூடிய கஞ்சா என்பது கிராமத்துல பஞ்சாயத்துக்குள்ள கஞ்சா எட்டி பார்த்து எப்படி வந்துச்சுங்க ஐயா? இதை பத்தி பேசுறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் என் மீது வழக்கு போட்டிருக்கார். சென்னையில் அவரே என் மீது வழக்கு போட்டிருக்கார். ஓ, அது கஞ்சாவுக்கு முதல் குடும்பத்திற்கும் தொடர்புன்னு சொல்லிட்டான். அதனால அவருக்கு மானம் போயிருச்சாங்க. மானம் இருந்தாட்டாங்க ஐயா போகணும். 7 ஆண்டு காலமாக என்ன மானம், மானம் இருந்து போச்சு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.